பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 128 சங்கீதம். சங்கீதம் 128 சங்கீதம், பக்கம் 753 பக்கம். இன்றினுடைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் ஒரு மனிதனை எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறார் என்றால் சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறார்? சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். 128 சங்கீதம் 5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எங்கிருந்து ஆசீர்வதிப்பார்? சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதனை தேவன் எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறார் என்றால், நம்ம சொல்லுவோம், வேலைக்கு போகும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், படித்தாதானே ஆசீர்வாதம், வேலைக்கு போனால் படித்தால் ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டிருக்கிற நமக்கு பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தர் சியோனிலிருந்து நம்மை என்ன செய்கிறார் என்றால் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் தமது ஜனங்களை, ஒரு ஏதோ வந்துட்டாங்க ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அனுப்பிடணும் அப்படிலாம் இல்லாமல் சில செயல்களை பார்க்கிறார். தேவன் சில திட்டங்களை வைத்திருக்கிறார், உங்களை குறித்ததான ஒரு நோக்கங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்ததான நோக்கம் என்ன? நம்மை ஒவ்வொருவரையும் பறவைகளாக, மிருகங்களாக, செடிகளாக, கொடிகளாக படைக்கவில்லை. நம் யாருடைய சாயலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் தேவனுடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ரூபத்தின் பிரகாரமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் தொழுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் இந்த பூமியை விட்டு போகும் பொழுது நாமும் தேவனோடு கூட என்ன செய்ய போகிறோம் என்றால் என்ன செய்வோம்? இங்க போனவுடனே இல்லை, இந்த வேலை வந்து இங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன், திரும்ப அங்க போனவுடனே இந்த வேலையை கண்டினியூ ஆகுமா? இங்க படிச்சுக்கிட்டு இருந்தேன், திரும்ப அந்த படிப்பு அங்கே கண்டினியூ ஆகுமா? அங்க என்ன இருக்கிறது? நம்முடைய வேலைகள் என்ன? நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் என்ன? அதை பல நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் மறந்து விட்டு விடுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் யாருடைய பிள்ளைகள் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்போ தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவனுடைய ஒவ்வொரு நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெற்று அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை என்ன செய்வார் என்றால் ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதனுக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் என்றால், எங்கிருந்து ஆசீர்வாதம்? நான் அம்பானி ஆயிடுவேன், நான் அதானி ஆயிடுவேன், நான் படித்து அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் சில பாடல்கள்லாம் பார்த்தோன்னே ஒரு 5 நிமிஷத்தில் என்ன ஆகிடுறது? பணக்காரன் ஆன மாதிரி நான் யாராயிடுவேன், பணக்காரன் ஆகிடுவேன். நான் எது செய்தாலும் எனக்கு என்ன பண்ணுவார்? நான் ஜெபம் பண்ணால் போதும், நான் முட்டி போட்டால் போதும், நான் வந்து நான் ரொம்ப நல்லவன், நான் வந்து அழுதனா போதும், கண்ணீர் விட்டால் போதும், உடனே மனம் இறங்கி என்ன செஞ்சிடுவார்? எல்லாமே செஞ்சிடுவார். அப்படின்னு பார்க்க போனால் பூமியில் இருக்கக்கூடிய தேவனை அறியாதவர்களுக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். பூமியில் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். குழந்தை பெற்றுக்கணுமா, சுகபோகமாக இருக்கணுமா, பலவீனங்கள் இருக்கக்கூடாதா, எல்லாம் இங்கே எல்லாமே கிடைக்கும். வேலை வேணுமா, பெரிய அதிகாரம் வேணுமா, எல்லாம் கிடைக்கும். ஆனால் பரலோகம் என்ன செய்ய முடியாது? நிச்சயமாகவே அதை காண முடியாது என்பது சந்தேகம் இல்லை. சபைக்கு நாம் வருவதற்குரிய காரணம் என்ன? சபைக்கு ஏன் வருகிறோம்? எதனால் சபைக்கு வரணும்? இன்றைக்கி பல பேர் சபைக்கு வராமல் இருக்கக்கூடிய காரணம் என்ன? நாங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கிறோம் மெசேஜ். அப்போ நான் பந்தி என்ன எங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க? ஜீஸில் கொண்டு வந்து கொடுப்பாங்களா, இல்லை நது டொமோட்டோவா அதில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்களா, இல்லை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண எடுத்துகிட்டு வந்து ஊழியர்கள் பந்தி எடுத்துகிட்டு வந்து வாயில் ஊட்டி விடுவாரா? இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு கால சூழ்நிலையிலே
நாம் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறோம் என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் தான் ஏசு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி வானத்தில் டிஸ்பிளேல காட்டிட்டு போனாரா? எத்தனை பேர் தேவனுடைய காரியங்களிலே நாம் காணப்படுகிறோம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ உயிருள்ள நாளெல்லாம் என்ன வாழ்வை காண வேண்டும்? எருசலேம் வாழ்வை காண வேண்டும், எருசலேம் வாழ்வை காண வேண்டும். சியோன் என்று சொல்லும் பொழுது தேவன் வாசம் செய்கிற ஒரு இடமாக, தேவன் அந்த இடத்திலிருந்து தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு இடமாக இருந்தது என்று நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். 129:8 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதில்லை. வழியிலே போய் கொண்டிருக்கிற ட்ரெயினில் போகிறவங்களோ, பஸ்ஸில் போகிறவங்களோ, மார்க்கெட்டுக்கு போகிறவங்களோ, நடந்து போகிறவங்க, ரோட்டில் போகிறவங்க யாராவது சொல்ல முடியுமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று? எங்கிருந்து வந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்? சபைக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்போ வீட்டில் கிடைக்கும் அந்த ஆசீர்வாதம்? எங்கே வர வேண்டும்? சியோனுக்கு வர வேண்டும். எங்கே வர வேண்டும்? சியோனுக்கு வர வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டாவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகம் 23:5 அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி காணப்படுகிறது என்றால், உபாகமும் 23:5 உபாகம் 23:5 உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே, உன் தேவன் உன்மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. தேவன் உங்களையும் என்னையும் பத்திரத்தோடு கூட இந்த 8வது மாதம் 28ஆம் தேதி கர்த்தருடைய நாள் வரைக்கும் நம்மளை உயிரோடு கூட காப்பாற்றி வந்திருக்கிறார். பாட்டு பாடுறோம், ஜபம் பண்ணுறோம், வேதத்தை வாசித்தோம், கர்த்தருடைய பந்தையிலே பங்கு பெற்றோம், காணிக்கைகளை தேவனுக்காக கொடுத்தோம், தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம இப்பொழுது இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், அங்கு பிதாவாகிய தேவன் தமது ஜனங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு? அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அவருடைய அன்பு நம்ம மீது இருக்கிறதுனால தான். அப்போது நாம் அவர் நம்ம மீது அன்பு வச்சிருக்கிறதுனால நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். நாம் தேவன் மீது அன்பு வைத்திருக்கிறோமா? நாம் இயேசு கிறிஸ்து மீது அன்பு வைத்திருக்கிறோமா? நாம் தேவனுடைய வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்ம அன்பாக நடந்து கொள்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு அன்பை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை நாம் எத்தனை பேர் விளங்க செய்கிறோம்? கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து உண்டாகிறது என்றால் சபைகளிலிருந்து உண்டாகிறது என்பது சந்தேகம் இல்லை. தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை எப்படி கொடுக்கிறார் என்றால், தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். படிக்கிற இடத்துல வேதனை வருது, வேலைக்கு போனால் வேதனையும் போராட்டமும் கண்ணீரும் நெருக்கமும் அவமானமும் அசிங்கப்படுத்துகிற காரியம் எங்கே உண்டாகிறது? வேலை செய்கிற இடத்துல உண்டாகிறது. ஆனால் சபைகளிலே தேவன் என்ன சொல்கிறாரு? உன்னை வெக்கப்பட வைக்கிறது இல்லை, உன்னை கண்ணீர் வர வைக்கிறது இல்லை, உன்னை அவமானப்படுத்தி உன்னை வெளியே துரத்துறது இல்லை, நான் இந்த இடத்துலேருந்து உன்னை என்ன செய்கிறேன்? ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் என்ன கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். வீட்டில் இருக்கும் பொழுது சந்தோஷமாக சமாதானமாக எல்லாமே இருக்கிறது, பல நேரங்களிலே அப்படியே அந்த சந்தோஷ சமாதானமே மாறி போய் விடுகிறது. நம்முடைய தேவன் மகா பெரியவர், அவர் என்ன சொன்னாரோ அதை நாம் செய்யணும், அதை நாம் கீழ்ப்படியணும். தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது என்று இயேசு சொல்கிறார். அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம் எத்தனை பேருக்கு இங்கே இருக்கிறது? எத்தனை பேருக்கு இருக்கிறது?
இயேசு கிறிஸ்துக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம் நமக்கு இருக்கணும் இல்லையா? 2000 ஆண்டுக்கு முன்பதாக அவர் ஊழியம் செய்யும் பொழுது அந்த வைராக்கிய குணம் இருந்ததே. தேவனுடைய அந்த ஆலயத்திற்கு வெளியே அங்கு விற்கக்கூடியவர்களை சாட்டை எடுத்து பின்னு பின்னுன்னு பின்ற சாட்டை எடுத்து அடிக்க தொடங்குகிறார். ஆனால் தேவனுக்கு ஆராதனை செய்யவில்லை என்றால், தொழுகையிலே ஈடுபடவில்லை என்றால், தேவனுடைய வசனத்திற்கு நடுங்கவில்லை என்றால், கீழ்ப்படியவில்லை என்றால், தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அடி எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேவனுடைய கைகளிலே விழுந்தால் பயங்கரமாய் இருக்குமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கைகளிலே அடி வாங்கினா எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை கையிலேருந்து அடி வாங்குறேன்னு சொன்னால் அதுக்குரிய பலம் தான். ஒரு வாலிபன் கையில் அடி வாங்குறது தான் அதுக்குரிய பலம் இருக்கும். ஒரு ஜிம்முக்கு போகிறவன், ஒரு போலீஸ் வேலை செய்யக்கூடியவங்க, ஒரு மிலிட்ரி வேலை செய்யக்கூடியவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக கொஞ்சம் பலமாக இருக்கும். அந்த கையிலலாம் அடி வாங்கினா எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். நல்லா அந்த இரும்பு தூக்குறவங்க, இந்த கட்டிட வேலை செய்கிறவங்க அவங்களுடைய கைகளெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப பலமாக இருக்கும். இதுக்கே இப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தையே ஆண்டு படைத்து வழி நடத்துகிற நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால், சபையிலிருந்து உனக்கு ஆசீர்வாத நன்மையை நாம் வாங்கி கொள்ளவில்லை என்றால், அவருடைய அடி ரொம்ப பயங்கரமாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை. தாவீது சொல்லுகிறார், உமது அடியனுடைய வீடு என்றென்றைக்கும் எப்படிப்பட்டதாக இருப்பதாக? சாபமாக இருப்பதாக. எப்படி இருப்பதாக? அப்படியே சொன்னார் தாவீது, உமது அடியனுடைய வீடு என்றென்றைக்கும் எப்படிப்பட்டதாக இருப்பதாக? சாபமாக இருக்குன்னு சொன்னாரா? என்னன்னு சொன்னார்? ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சங்கீதக்காரனாகிய தாவீது. நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை எங்கே வைத்திருக்கிறார்? சபையில் வைத்திருக்கிறார். ஒரு புறஜாதி பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. சபைக்கு போகிறவங்க பயப்படணும், கீழ்ப்படியணும். தேவன் இது சொல்லலை, தேவன் சொன்ன பிரகாரம் என்ன செய்ய உன்னுடைய வாழ்க்கையை நீ வந்து வாழ்ந்து காட்டு. தேவனுக்கு விரோதமாக யார் செய்வாங்க? இப்படிப்பட்டவங்க தான் செய்வாங்க. தேவனுக்கு அருவறுப்பான காரியங்களை செய்வாங்க, தேவனை வேதனைப்படுத்தும்படி செய்வாங்க, இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்தும்படி செய்வாங்க என்று சொன்னால், நாம் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் செய்யாமல் நாம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். வேதாகமத்திலே பலரை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமாவை அவ்வளவு மகிமையாக ஆசீர்வதித்திருக்கிறார். தன்னுடைய வேலைக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தர் என்னுடைய எஜமானன் என்ன செய்திருக்கிறார் என்றால் அவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். எஜமான் அந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் என்னுடைய எஜமானன் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார். வரும் பொழுது ஒன்றுமில்லாத அவரை பிள்ளை பாக்கியம் தந்து, பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தையும் தந்து, தேவனுக்காய் பயப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்காய் கீழ்ப்படியும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை ஒன்றும் தவறி போகாமல் இருந்ததான ஆபிரகாமை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய தாத்தா, தாத்தா கிட்ட என்ன என்ன குணம் இருந்தது? நம்முடைய ஆபிரகாம் கிட்ட என்ன குணம் இருந்தது? அந்த குணம் நம்மக்கிட்ட இருக்கணும் அல்லவா? அவருடைய விசுவாசியின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறார் அல்லவா? அப்போ அந்த குணம் நம்ம எந்த அளவுக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய குணங்களை நாம் எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அவருடைய சிந்தையை எந்த அளவுக்கு நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நாம் வெளிப்படுத்த வேண்டும். கொரோனா முன்பதாகவும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, கொள்ளை நோய் வந்தாலும் சரி, பஞ்சம் வந்தாலும் சரி, யுத்தங்கள் வந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஆசீர்வதித்தாலும் சரி, ஆசீர்வதிக்கவில்லை என்றாலும் சரி, நீங்களும் நானும் கர்த்தருக்குள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், பக்தி வைராக்கிய முடிவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அதனுடைய கணக்கு பெருகிக்கிட்டே வருகிறது, பலன் பெருகிக்கிட்டே வருகிறது. அவர் நம்மளை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் என்பது வேதாகமத்திலிருந்து சந்தேகமில்லை. கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால்,
நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவங்க பிள்ளையாகிய ஈசாக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சதானா? கிடைச்சது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு பணம் கிடைத்தது என்று நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அந்த தேசத்தில் விதை விதைக்கும் பொழுது 100 மடங்கான பலன். அதே அவருடைய மகனாகிய யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இஸ்ரவேலர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 6:33 கடகடகடனு சில வசனங்களை இந்த சீயோனிலிருந்து ஆசீர்வாதங்கள் எப்படியெல்லாம் கிடைக்க போகுது என்பதை நான் வேதாகமத்திலிருந்து சொல்ல போகிறேன். எல்லாருமே வேதாகமத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யம்னா நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ராஜ்யம் என்று சொன்னால் சபை, அது ராஜ்யமாக இருக்கிறது. இந்த ராஜ்யம் வருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலருக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறாரு. பரமண்டங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு இயேசு கிறிஸ்து ராஜ்யமாகிய சபைக்காக, உயிரை கொடுத்த சபைக்காக ஜெபம் பண்ணினார். அந்த ராஜ்யம் பூமியிலே அப்போஸ்தலர் மூலமாக, பேதுரு மூலமாக 3000 பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அந்த ராஜ்யம் கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. அந்த இடத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பது வேதாகமத்திலிருந்து சந்தேகம் இல்லை. அப்போ இந்த இடத்திலிருந்து நமக்கு என்ன கொடுக்கிறார் என்றால் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும் என்றால் கூட கொடுக்கப்படும். ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. பார்த்தீங்களா? முதலாவது என்ன படிச்சோம்? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நீங்க தேடி வரும் பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். இரண்டாவது பொழுது என்ன சொல்கிறார் என்றால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்போ இந்த இடத்துல புசிக்கிறதுக்கும் வச்சிருக்கிறாரு, குடிப்பதற்கு மாத்திரமல்ல. நீங்க வந்து ஆசீர்வாத இந்த பூமிக்குரிய நன்மையை மட்டும் நீ வாங்கிட்டு போறது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி, எதையும் தாண்டி அந்த புசிப்பும் குடிப்பும் மாத்திரம் அல்லாமல் மேல என்ன சொல்கிறார்? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அங்கே என்ன இருக்கிறது? வசனம் இருக்கிறது. அங்கே என்ன இருக்கிறது என்றால் சமாதானம் இருக்கிறது. அங்கே என்ன இருக்கிறது என்றால் சந்தோஷம் இருக்கிறது. சபை வந்தா உனக்கு சமாதானம் கிடைக்கும். சபையில இருந்து உனக்கு சந்தோஷம் இருக்கிறது. சபையில இருந்து அவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்றால் நல்ல வார்த்தைகளை வைத்திருக்கிறார், வசனங்களை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:30 இயேசு கிறிஸ்து விதமாக சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:30 இம்மையிலே அதிக மாணவிகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கு பேதுரு யானங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று 28 சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்கிறார் என்றால் அதற்காக தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் சபைக்காக, நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவனுடைய சபைக்காக, தேவனுடைய ஆலயத்திற்காக, தேவனுடைய சீயோனுக்காக வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது,
மனைவியாவது பிள்ளைகளாவது விட்டு விட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே சொல்கிறேன். சபைக்கு வரும் பொழுது அப்பா இல்லை, அம்மா இல்லை, சகோதரி இல்லை, சகோதரர்கள் இல்லை, பெற்றோர்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, கேட்பேன் நிச்சயமாகவே. நீ கடவுளுக்காய் எதை நீங்கள் விட்டீங்களோ, எனக்கு எங்கள் அப்பா தான் ரொம்ப முக்கியம், எங்கள் அம்மா தான் ரொம்ப முக்கியம், என் பிள்ளை தான் ரொம்ப முக்கியம், எல்லாம் ஓகே. அம்மா கொடுக்குற அப்பா கொடுக்குற வாங்கி போட்டுக்கிறதல்ல, சாப்பிட்றதல்ல, கடவுளுக்காய் நாம் எந்த அளவுக்கு வைராக்கிய குணம் உடையவர்களாக இருக்கிறோம். இயேசு சொல்கிறார், இம்மையிலே அதிக மாணவிகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே சொல்கிறீர்கள். நான் இயேசுவுக்காக, நான் சபைக்காக, இது இந்த நாள் நான் நிச்சயமாக நான் இயேசுவுக்காக தான் நான் தியாகம் செஞ்சுருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை அது எனக்கு போதும், அந்த கட்டளையை நான் செய்தாக வேண்டும் அப்படின்னு யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ நிச்சயமாகவே இயேசு சொல்கிறார், இந்த இம்மையிலும் அதிக மாணவிகளிலும் மேலாக அவர் நமக்கு செய்வார் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். நம் எத்தனை பேர் இம்மையிலும் அதிகமானவைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறோம்? இம்மையிலும் இந்த இம்மையில் இருக்கக்கூடிய அதிகமானதை கூட நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எதை இழந்திருக்கிறோம்? எதை இழந்திருக்கிறோம்? போன வாரம் பந்தியில் கூட சொன்ன உதாசீனப்படுத்தணும், குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க நிறைய பேர், ஆனால் பிரயோஜனம் உண்டா? உதாசீனப்படுத்துகிறது பிரயோஜனம் உண்டா? அதுதான் கேள்விக்குறி தான். ஆனால் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வசனம் நல்லா இருக்குது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ரொம்ப கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதம் சும்மாவே கொடுத்துருவாரா? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார், பரவாயில்ல நீ ரொம்ப நல்ல பிள்ளை, இன்னைக்கு கேட்டுட்ட, உங்களுடைய குணங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், உங்களுடைய உள்ளுக்குள்ளாக நீங்கள் வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே மறந்து விடுகிறதல்ல, எல்லாவற்றுக்கும் கணக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. என்ன பெருகி கொண்டிருக்கிறது? கணக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. பாவம் செய்கிறோமா? கணக்கு இருக்கிறது. அக்கிரமம் செய்கிறோமா? கணக்கு பெருகி கொண்டு இருக்கிறது. தேவனுக்காய் வைராக்கியம் உடையவர்களாக இருக்கிறோமா? கீழ்ப்படிந்திருக்கிறோமா? பெருகி கொண்டே இருக்கிறது. நிச்சயமாகவே வேதாகமத்திலே இந்த ஆசீர்வாதத்தை கிடைக்கணும்னா 122 சங்கீதத்திலிருந்து 128 சங்கீதம் வரைக்கும் சில வார்த்தைகளை படிக்கும் பொழுது அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு நன்மைகளை கிடைக்க நாம் நம்மை நாமே இந்த வசனத்தின் மூலமாக நாம் தகுதிப்படுத்தி கொள்ளப் போகிறோம். அதாவது 128 சங்கீதம் 5 வசனத்தில் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதை சொல்வதற்கு 122 சங்கீதத்திலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் 120 சங்கீதத்திலிருந்து நாம் படிக்கப் போகிறோம். 120 சங்கீதம் முதல் வசனம். ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், அந்த 120 இருந்தே அந்த 128 வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது, ஓ இப்படி இருந்தால் தான் ஆசீர்வாதம் போல இருக்கிறது, இப்படி நடந்துட்டால் தான் ஆசீர்வாதம் போல இருக்கிறது, அதை நாம் வேதாகமத்திலிருந்து நாம் அதை தியானம் செய்வோம். 120 சங்கீதம் 120 சங்கீதம் முதல் வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் சியோனுக்கு வந்து தேவனை கூப்பிட வேண்டும். நான் வேலைக்கு போகும்போது நினச்சிக்கிறேன், படிக்கும் போது நினச்சிக்கிறேன், எக்ஸாம் வரும்போது நினச்சிக்கிறேன், வீட்டில் தினமும் தூங்கும் பொழுது காலையில் எழுந்திருக்கும் போதும் அவரை நினச்சிட்டு, காலையில் அந்த வசனம் படித்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் ஓகே. வசனம் இப்படி சொல்லியிருக்குதே, கர்த்தர் சியோனிலிருந்து தான் உன்னை ஆசீர்வதிப்பார்னு, அப்படி சியோனில் இருக்கணும் அல்லவா?
சீயோனில் இருக்கணும் இல்லையா? சீயோனிலே வந்து தேவனை என்ன செய்ய வேண்டும் என்றால் கூப்பிட வேண்டும். என்ன செய்யணும்? கூப்பிட வேண்டும். சியோனிலே இருந்து, அதான் வேதம் சொல்கிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு என்ன செய்தார்? செவி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். 121 சங்கீதம் முதல் வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கர்த்தர் சீயோனிலிருந்து ஒரு மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, சபைக்கு வந்து தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனே என்னை ஆசீர்வதிங்க என்று வழிபோக்கர்கள் சொல்வது கிடையாது. வேலை செய்கிற இடத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க, படிக்கிற இடத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க, சொந்த பந்தங்கள் சொல்லி கொடுக்காது. செத்து போன இடத்திலேயோ, திருமண வீட்டிலேயோ, அந்த இடத்துல இந்த வீட்டிலே எந்த வீட்டிலையும் சொல்ல மாட்டாங்க. சீயோனில் இருந்துதான் கர்த்தர் உங்களை என்ன செய்வார் என்றால் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சீயோனுக்கு வந்து கர்த்தரை நோக்கி என்ன செய்ய வேண்டும் என்றால் கூப்பிட வேண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்க? சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு என்ன செய்தார்? செவி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எனக்கு உதவியா இருக்கட்டும், எனக்கு ஒத்தாசையா இருக்கட்டும், எனக்கு நன்மைகளா இருக்கட்டும், எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நான் தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தர் எனக்கு என்ன செய்தால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும் என்றால் ஒத்தாசை வரும். அங்கிருந்து தான் உதவி, அங்கிருந்து தான் ஒத்தாசை, அங்கிருந்து தான் நன்மை, அங்கிருந்து தான் எல்லா நன்மைகளையும் நமக்கு தருகிறார். கீழே சொல்றார் பாருங்களேன், 3வது வசனத்துல, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லாம் தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கண்டு காப்பாரு. நீ போகும்போது உன்னை காப்பாற்றணும், திரும்பி வரும்போது உன்னை காப்பாற்றணும், பகலில் நீ போகிறல்ல அந்த வெயிலில் உன்னை காப்பாற்றணும், நிலவு இருக்கிறதே அந்த நிலவில் இருந்து அந்த ராவிலே வரக்கூடிய என்ன செய்யணும், உன்னை காப்பாற்றணும்னு சொன்னால் சியோனில் வந்து கூப்பிடணும். எத்தனை நாள் நாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க முடியும்? ஆசீர்வாதம் வேணும், நன்மைகள் வேணும், கடங்காரனாக இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, வியாதி சுகமாயிடணும், நோய் ஓடிடணும், பேய் அலறணும், எல்லாம் ஓகே. ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? அவர் தானே தரணும். யார் தரணும்? பிதாவாகிய தேவன் தானே அந்த ஆசீர்வாதத்தை தரணும். அப்போ அவர் பார்ப்பார் இல்லையா, நீ என்னை கூப்பிட்டியா, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். எங்கிருந்து கூப்பிட வேண்டும்? சபைகளில் இருந்து கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது, 122 சங்கீதம் முதல் வசனம். 122 சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது எப்படி இருந்தது என்றால் ரொம்ப வேதனையாக இருந்தது. எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எஜமான் சம்பளம் கொடுக்கிறாருன்னா, எஜமான் எஜமாட்டி சம்பளம் கொடுக்கிறதா இருந்தா அந்த எஜமானை உண்டாக்கினவர் கர்த்தர். வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவும் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுது எப்படி இருந்தது? மகிழ்ச்சியாக இருந்தது. மகிழ்ச்சி எங்க தான் இருக்குது? கர்த்தருடைய ஆலயத்தில் தான் இருக்கு. வரும் பொழுது ஒரு டூருக்கு போகணும்னா சந்தோஷம் இருக்குமா துக்கம் இருக்குமா? ஒரு டூருக்கு போறோம், வேளாங்கண்ணி கோயிலுக்கு போறோம், சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? என்ன சந்தோஷம், என்ன பாட்டு, என்ன குதுகடிப்பு. கோயிலுக்கு போகிறோம், அங்கே எங்கன்னு போகிறோம், நண்பர்களோடு கூட போகிறோம், சொந்தக்காரங்களோடு கூட போகிறோம், ஓகே எல்லாம் நல்லது. அவர் நம்ம போக வேணும்னு சொல்லட்டு, நீங்கள் போங்க.
அப்படி எங்கேயும் போக வேணும்னு சொன்னேன். போங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. கோயிலில் உட்காந்துருக்கணுமோ போங்க, எங்கெங்கெல்லாம் போகணுமோ உட்காந்துருங்க. எல்லாருக்கும் கணக்கு இருக்கு. வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேன். பிரசங்கிகளே, ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். நீ தேவ ஆலயத்திற்கு போகும் பொழுது உன்னுடைய நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தாங்கள் செய்கிறது, உடனே ஒரு பெண்ணு குறிச்சிக்கலாமா? எத்தனை பேர் வேதத்தை போய் சொல்கிறோம், செயல் சொல்லணும்னு வேண்டாங்க, யூடியூப்லேயே பார்த்துக்கிறங்க. 2வது வசனம், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினாலே பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியிலே இருக்கிறாய், அதனால் உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. தேவ ஆலயத்திற்கு போகும்பொழுதனுடைய நடையை காத்துக்கொள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுது எப்படி இருந்தேன் என்றால் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். 42ஆம் சங்கீதம், சங்கீதம் 42ஆம் சங்கீதம் வசனம் 4வது வசனம், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுறது. வயசானவங்க சொல்லுவாங்க, எனக்கு நடக்க முடியல. நிச்சயமா கைவலி, கால் வலி, மூட்டு வலி இந்த வயசான காலத்தில் வரக்கூடும். ஆனால் அதெல்லாம் நினைக்கும் பொழுது தாவீது சொல்கிறார், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து அந்த கூட்டத்திலே களிப்பும் சந்தோஷம் மகிழ்ச்சியோடு கூட துதியுமான சத்தத்தோடு கூட நான் எங்கே போய் வருவேன் என்றால் தேவனுடைய ஆலயத்திற்கு போய் வருவேனே. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு தாவீது சொல்கிறாரு, நான் சந்தோஷத்துமா தேவ ஆலயத்துக்கு போவேன், நான் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ராஜாவா இருக்கிற. நீங்க எதை மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? யாரை மேய்த்து கொண்டிருக்கிறீங்க? யார் உங்களை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க? யாருடைய ஆலோசனையில் நடந்து கொண்டிருக்கிறீங்க? நீங்களும் நானும் யாருடைய ஆலோசனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் தேவனுக்கு எத்தனை தரம் எதிராக நின்று கொண்டிருப்போம்? எத்தனை தரம் விரோதமாக நின்று கொண்டிருப்போம்? தேவனுடைய பிள்ளைதான் தேவன். அப்ப அவர் சொன்ன வார்த்தையை இயேசு நிறைவேற்றினார் அல்லவா? நீங்களும் நானும் நிறைவேற்றுகிறோமா? கேட்பார் இல்லையா? நிச்சயமா கேட்பார் இல்லையா? இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற காலமெல்லாம் பிதாவுடைய சித்தத்தை மரண வரைக்கும் அவர் என்ன செய்தார் என்றால், அவர் மரண வரைக்கும் அதை கடைசியை காத்துக்கொண்டார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் சொன்னால் நம்முடைய தேவனுடைய விஷயத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். எடுத்த உடனே ஆசீர்வாதம் கிடைத்து விடாது. ஒன்று, நீங்கள் சியோனில் வந்து கூப்பிட வேண்டும். 2வது, தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வர வேண்டும். என்ன செய்யணும், என்ன செய்யணும்? தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். வரலன்னா ஆசீர்வாதம் கிடையாது. வரலன்னா கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். உயிர் எடுத்துட்டாருன்னா உயிரை கொடுக்கறது அவர் தான், உயிரை எடுக்கிறது அவர் தான், சாபத்தை கொடுக்கறதும் அவர் தான், ஆசீர்வாதத்தை கொடுக்கறதும் அவர் தான். அப்போ அவருக்கு எதுவுமே செய்யவில்லை என்றால், நான் பிதாவானால் என்னுடைய கணம் எங்கே? நான் ஒரு எஜமானால் உனக்கு முதலாளின்னு சொன்னான், எனக்கு பயப்படும் பயம் எங்க? பயமும் இல்லை, கனமும் இல்லை, மரியாதையே இல்லை. எப்படி இருக்கும்? கீழே நமக்கு இன்னும் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், இங்கே என்ன பாருங்களேன், வாருங்கள் பாருங்கள் என்று பிதாவாகிய தேவனே தமது ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார். வாருங்கள்ன்ற, வாருங்க, வாங்க, பாருங்க அப்படின்ற. மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகமெல்லாம் பண்டக சாலையிலே
கொண்டு வாருங்கள், வாருங்கள், வாங்கப்பா, வாருங்கள், கொண்டு வாங்க. நீ வரணும், வீட்டிலே கொடுக்குற பணத்தை வாங்கி ஜோபியில் வச்சிருக்கிறதல்ல, நீ கொண்டு வர வேண்டும். என்ன செய்யணும்? கொண்டு வாருங்கள். அப்புறம் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால என்னை சோதித்தும் பாருங்கள். வாருங்கள், பாருங்கள், வந்தால் தானே பார்க்க முடியும். அன்பை வந்தால் தானே அதை உணர முடியும். வந்தால் தானே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வரவில்லை என்றால் கிடைக்குமா நன்மைகள்? பூமிக்குரியவங்களே அவ்வளோ ஞானமாக, ஐயோ நீங்கள் மாஞ்சி மாஞ்சி வேலை செய்யுங்களேன், உண்மையாக வேலை செஞ்சு பாருங்களேன், உத்தமமாக வேலை செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஆப்பெல்லாம் வரும், பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். இவ்வளோ நாளும் உண்மையாக இருந்தேன், இவ்வளோ நாளும் நான் உண்மையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னை இப்படி சொல்லிட்டாங்க. என்னை என்ன சொல்லிட்டாங்க? என்னை இப்படி சொல்லிட்டாங்க. என்னையை பார்த்து இப்படி சொன்னீங்க, நானும் அப்படி நடந்து கொண்டேன், நானும் அப்படி பேசினேன். ஒரே ஒரு நாள் போயிட்டு வந்தேன், சம்பளத்தை குறைச்சி கொடுக்குறாங்க, அப்போ நான் ஒரு நாள் முழுவதும் நான் வேலை செஞ்சேன்லையா, ஒரு நாள் முழுவதும் அவங்க சொல்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறேன், எனக்கு கொடுத்துருக்கிற வேலையும் மீறி நான் செஞ்சுருக்கிறேன். அந்த இடத்துல நம்ம போய் பார்க்குறோம். ஆனால் இவர்கிட்ட இருந்து மாத்திரம் வரலன்னா, பார்க்கவில்லை என்றால், ஆலயத்திற்கே வரவில்லை என்றால், கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் கணத்தையும் கீழ்ப்படுதலையும் கொடுக்கவில்லை என்றால் ஆசீர்வாதத்தை மட்டும் கூறி பிச்சுட்டு என்ன செய்யணும்? கொடுக்கணுன்றது எதிர்பார்க்கறது தப்பு தானே, கொடுக்கக்கூடாது இல்லையா? அது கொடுக்கணுமா சொல்லுங்க, கொடுக்கணுமா? பூமிக்குரிய காரியத்தில் நம்ம அவ்வளோ கரெக்டாக இருக்கிறோம், நம்முடைய எஜமான்கள் கரெக்டாக இருக்கிறாங்க, வேலைக்காரர்களாகிய நாமளும் அப்படி தான் வந்து அதில் வந்து கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, அதில் வந்து நல்ல பேரை வாங்கணும், அதிகமான வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப மாஞ்சி மாஞ்சி எல்லாம் வேலை செய்யணும். ஆனால் என்ன பேர் கிடைக்கும்? நீ அயோக்கியந்தான், நீ யார் தான்? கெட்டவன் தான். சொல்கிறவன் எங்கேயோ போகும்போது சைடில் ஏதாவது கலகம் பண்ணுறவன் ஒரு வார்த்தை போட்டு போயிடும். நம்ம வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருந்தாலும் உத்தமமாக இருந்தாலும் கேட்குற எஜமானும் எஜமாட்டி என்ன பண்ணிட்டு போவாங்க? ஆமாம் ஆமாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் நாம் துரோகி, நம்ம விரோதி, நம்ம ரொம்ப மோசமானவங்க, நம்ம பாவி. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதத்தை தவற விடக்கூடாது, அந்த ஆசீர்வாத நன்மைகளெல்லாம் நம்ம வாங்கி கொள்ள வேண்டும். நான் வாங்கி கொள்ளணும், நம்முடைய குடும்பங்கள் வாங்கி கொள்ள வேண்டும், நம்முடைய சொந்த பந்தங்கள் வாங்கி கொள்வதற்கு அவர்களை என்ன செய்யணும்? வாங்க. எங்கே சொல்கிறோம்? சொல்கிறோமா? செய்கிறோமா? தேவனுடைய வேலையை தம்பி தான் வாசிக்கிற, ஊழியரோடு கூட உடன் வேலை செய்கிற. பாட்டு பாடுறோம், எப்படி பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், எப்படி ஜெபம் பண்ணுறோம், ஊழியத்தில் எத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறீங்க என்னோடு கூட? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேர் நாம் இணைந்திருக்கிறோம் இந்த ஊழியத்தில், எத்தனை பேர் இணைந்து தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகளை நாம் வாங்கிக் கொள்வதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க, நாலு பேர் இருக்காங்க, அஞ்சு பேர் இருக்காங்கன்னா குடும்பம் நடத்த முடியுமா? இப்போ இருக்கக்கூடிய விலைவாசிக்கு வாடகை வீட்டுகளும் கஷ்டம். ஏன் வேலைக்கு போக மாட்டியா? வேலைக்கு போக மாட்டியா? இப்படியே சோம்பேறியா இருக்கே, கேட்குறமா இல்லையா, வருதா இல்லையா சண்டை எல்லாம்? ஆனால் தேவனுடைய ஆலயத்திற்கு குடும்பமாய் வர வேண்டும் என்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். குடும்பமாய் கடந்து வந்து தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கீழே சில கடகடன் சில வசனங்களை நாம் வாசிப்போம். 123 சங்கீதம் முதல் வசனத்திலே, 122 சங்கீதம் முதல் வசனத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் எப்படி இருந்தேன்? மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொன்னவர் இப்பொழுது 122 சங்கீதத்திலே அந்த ஆலயத்திற்கு நாம் வரும் பொழுது அங்கு வேதாகமத்தில் வாசிக்கிறோம், 6-7 எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? உன்னை நேசிக்கிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? சுவித்திருப்பார்கள். இல்லைன்னா உன் பணம் எங்கே போயிட்டு இருக்கோம்?
எத்தனை பேர் பார்க்குறோம், போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுக்கலாமா, கோர்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாமா, வட்டிக்கு கொண்டு போய் கொடுக்கலாமா, கடங்காரனுக்கு கொடுக்கலாமா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுக்கலாமா? தேவனை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? சுகித்திருப்பார்கள். எத்தனை தரம் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம கிடைச்ச பணம் அவரெல்லாம் ஒரு பெரிய லிஸ்டர்ஸ் இருக்கும். ஸ்கேனடு, இசிஜடு, பிளட் டெஸ்டடு, அந்த டெஸ்டடு, யூரின் டெஸ்டடு, மோஷன் எடு, அது எடு, இதை எடுன்னு எல்லாத்தையும் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு சொல்லியிருப்பார். தேவனை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சுகமாக இருப்பார்கள். கீழே வாசிங்க, 6வது வசனத்திலே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன்னுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பார். எங்கேயா சமாதானம் இருக்குது? எங்கேயா சுகம் இருக்கிறது? சௌக்கியமே இல்லை. எப்போ பார்த்தாலும் வியாதி வியாதி வியாதி. மாத்திரையை தூக்கி போட போடுற வாயுல. இவ்வளவு டெஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்க தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இது பெரிய ரகசியம். அதனால தான் அவர் எவ்வளோ ரஃபா, அவர் சுகம் கொடுக்குற தெய்வம். எவ்வளோ பெரிய தெய்வம். உன்னை நான் சுகமாக வச்சிருக்கிறேன், சௌக்கியமாக வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ எங்கே இருக்கிறது நன்மை? சபையில் தான் இருக்குது. எங்கே இருக்கிறது? கீழே பாருங்களேன், அதனுடைய 9வது வசனத்திலே, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். நன்மை எங்கே இருக்கிறது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்போ வேதம் என்ன சொல்கிறது? தேடுனா மட்டும் போதாவது, கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கிறது? நன்மைகள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கிறது? ரொம்ப சிம்பிள். வேற எங்கே நன்மை இல்லை. நீங்கள் போகிற இடமெல்லாம் நன்மை கிடச்சிடும் நினைக்கிறோம். நீ போகிற இடத்துல வெக்கப்பட்டு போக. தேவனை விட்டு தேவனை மறக்கிறவர்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் உங்களை சிங்கத்தை போல பீறி விடுவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை வேளையிலே தேவனை மறக்கிறதே இல்லை. மறக்கிற காரியம் இல்லை. வசனத்தை மறக்காத, வார்த்தைகளை மறக்காத, சொன்னதுக்கு கீழ்படி, கீழ்படிந்தாதான் ஆசீர்வாதம். கர்த்தாவே கர்த்தாவே வீட்டில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தானா, வேலை செய்கிற இடத்துல இருந்து நீ சொல்லிட்டு இருந்தானா, உனக்கு என்ன கிடைக்காது? பரலோகம் போகவே முடியாது. செய்தால் மட்டும்தான் அந்த நன்மைகள், செய்தால் மட்டும்தான் அந்த நன்மையை நமக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார். 123வது சங்கீதம் 1வது வசனம், பரலோகத்தில் வாசமாயிருக்கிற உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள். பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. இது வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கிறதாம். வேலைக்காரனுடைய நம்ம கண்ணு, நல்லா ஒரு வேலைக்காரன், நீங்களும் நானும் வேலைக்காரர்களாக இருக்கிறோம். அந்த வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறதாம். ஜோபியில் போகுதா, வீட்டுள்ள பீரோ ஓப்பன் பண்ணுறாரா, பாக்கெட்லேருந்து இந்த பணத்தை வந்து கொடுக்குறாரா, பார்த்துக்கிட்டே இருக்கிறதாம். கை எப்போ நான் கொடுப்பாரு? வேலை செஞ்சிட்டேன், நாள் போயிட்டே இருக்கிறது. கேட்டேன், கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டேன், கேட்டது கிடச்சிடுமா? வேதம் சொல்லுகிறது, இதோ வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. இயேசுவே, தேவனை நீங்கள் நோக்கினால் மாத்திரமே, நீங்கள் அவரை நோக்கி இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா இரக்கமும் தயவையும் அவர் தருவார். உங்கள் எஜமானுடைய உள்ளத்தில் பேச வைப்பார், உங்களுடைய எஜமாட்டி உள்ளத்தில் பேச வைப்பார். நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்? நீங்களும் நானும் தேவனை பார்க்க வேண்டும். உங்களுடைய கண்ணும் என்னுடைய கண்ணும் எஜமானுடைய கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எஜமாட்டியுடைய கையை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் தேவனை பார்த்தால் நிச்சயமாகவே அவர் நமக்கு என்ன செய்வார் என்றால், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகம் இல்லை. 124வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 124வது சங்கீதம் 8வது வசனத்தில், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. எங்க இருக்கிறது? ஒரு மனுஷனுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அந்த நாமம் எந்த நாமம் என்றால் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அந்த அதிகாரத்தாலே இங்கே எத்தனை பேர் கூடி வருகிறோமோ அந்த அதிகாரத்தில் கூடி செயல்படுத்தும் பொழுது நமக்கு சகாயம் கிடைக்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். சொன்னால் ஒன்று கூப்பிடுங்க,
இரண்டாவது தேவனுடைய ஆலயத்திற்கு போங்க. அந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா அங்க சமாதானம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது. நீங்கள் தேவனை பாருங்க. தேவனை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த உதவி ஒத்தாசைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறது என்று நாம் பார்க்க 125 சங்கீதம் முதலாவது வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். கர்த்தரை நம்புறவங்க அங்க வெக்கப்படவே மாட்டாங்க. கர்த்தரை நம்புறவங்க வெக்கப்படவே மாட்டாங்க. நீங்க கர்த்தருக்காய் நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகமில்லை. 126 சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். 126 சங்கீதம் 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்த நாம் என்ன செய்திருக்கும் என்றால் மகிழ்ந்திருக்கிறோம். மேலே முதல் வசனம், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது போல கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள் சொல்லிக் கொள்வார்கள், சொல்லி கொண்டார்கள். நம்மெல்லாம் சொல்லுவோமா, அந்நிய ஜனங்களுக்கு முன்பதாக, தேவனை அறியாத ஜனங்களுக்கு முன்பதாக எனக்கு பெரிய காரியங்களை செஞ்சாரு. கர்த்தர் சியோனிலிருந்து அவர் ஆசீர்வதிப்பார், நீ ஆலயத்துக்கு வா, நீ சியோனுக்கு வா, நீ சபைக்கு வந்து பாரு, அதை நீங்க செஞ்சு பாருங்க, நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பாரு. நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா சமாதானத்தை தருவாரு, நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா நன்மையை தருவாரு, நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா சுகம் தருவாரு. நீங்க சபையில வந்து தேவனை கூப்பிட்டு பாருங்க. நீங்க இந்த சபைக்கு வாங்க, வீட்டுல உட்கார்ந்துருக்காதீங்க. எப்படி உங்களால உட்கார்ந்துருக்க முடியுது? தேவனுடைய வசனத்தை, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை கேட்க 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 அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. எம்மாவூர் சீஷர்களுக்கு என்ன செய்கிறது? இருதயம் என்ன செய்யுது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 31-32. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டே போகிறதை நாம் பார்க்க முடியும். உங்க இருதயம்லாம் எப்படி இருக்கிறது? டே, கொழுந்து விட்டு எரிதா? வைராக்கியம் வருதா? இங்கே கேட்டுட்டு அப்படி இந்த வாசப்படியை தாண்டினதுக்கு அப்புறம் அப்படியே அனல் குறைஞ்சு போய்விடுகிறதா? நான் பெற்றெடுத்த என்னுடைய மகனே, மருமகளே, மகளே, மருமகனே அப்படின்னு சொல்லிக் கொள்கிற நாம் இங்கே இருக்கிறோம். பிள்ளைங்கெல்லாம் பட்டையை போட்டுக்கிட்டு இருக்குது. நெத்தியில தேவையில்லாத ஞானசனம் எடுத்த பிள்ளைங்க செந்திரம்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது. தேவன்கிட்ட வந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு எத்தனையோ பிள்ளைகள் விழுந்து போயிருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஒரு வாரம் இல்லைனாலே எல்லா விஷயம் மாறி போய் விடக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு தந்திரமானவர் பிசாசு, அவ்வளவு தந்திரமான. ஒரு வாரம் வரலன்னா அந்த சுகம் பல வாரங்கள் பல மாதங்கள் அவர்களை பின்னாக வைத்து இயேசு கிறிஸ்து சபக்கு 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 கத்தியில குத்திட்டு இருக்கும். இயேசு கிறிஸ்து தானே உயிர் கொடுக்கிறாரு. போன வாரம் நீ இதில் பந்தியில் பங்கு பெறனா உயிரே இல்லைன்ற டெட் பாடி நாத்தம் அடிக்குதுன்ற நாத்தம் அப்படின்ற எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் பலவீனங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இயேசு என்ன சொன்னார் என்றால், இந்த இம்மையில் அதிகமானவர்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யட்டால், சியோனிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சியோனிலிருந்து சிறையிருப்பை திருப்புகிறார். என்ன திருப்புகிறாரு? நீங்களும் நானும் தப்பு பண்ணதுக்கு எத்தனை ஜெயில் அனுபவிக்கலாம், எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் அனுபவிக்கலாம், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் அதை எல்லாத்தையும் எடுத்து மாற்றி பிசாசு கொண்டு வருகிற ஒவ்வொரு சிறைகளையும் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மாற்றி 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 கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல இருந்து எவ்வளவு வைராக்கியமுடையவர்களாய் நாம் நிற்க வேண்டும் என்பது
வேதாகமத்திலிருந்து சந்தேகமில்லை. 127 சங்கீதம் முதல் வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டவும் பிரியாசம். உங்கள் வீட்டை யார் கட்டணும்? கொத்தனார் வந்து கட்டணுமா? உங்கள் வீட்டை யார் கட்டணும்? ஐயா வீடு கட்டணும், ஐயா பணம் இல்லையா வீடு கட்டணும், கல் வரல, மண் வரல, சிமெண்ட் கொடுக்கல, அரசாங்கத்திலேருந்து அந்த உதவி வரல, நான் கட்டணம் தொடங்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க தடை பண்ணுறாங்க, எத்தனை காரியங்களை பார்க்குறோம், மின்சாரம் கிடைக்கல. ஆனால் இங்கு என்ன பார்க்குறோம் என்றால், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளில் பிரியாசம் விருதா. நம்முடைய வீட்டை இயேசு கட்ட வேண்டும். இயேசு அந்த வீட்டை கட்டுவதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும், தேவனிடத்தில் வர வேண்டும். அப்பொழுது என்ன செய்வார் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வீட்டெல்லாம் அவர் என்ன செய்வார், நிச்சயமாகவே அவர் கட்டுவார் என்பது சந்தேகமில்லை. இப்படி தொடர்ந்து நாம் படித்து வரும் பொழுது அங்கு 4வது வசனத்தில், இது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்படிலாம் சொன்னவர். இப்போ கீழே அந்த 128 சங்கீதம் முதல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய். எப்படி சாப்பிடுவாய்? இந்த மெயின் முக்கியமான வசனமே அந்த 128 சங்கீதம் 5வது வசனம்தான். நீங்கள் சபையில் வந்தீங்கன்னா, நீங்கள் சபைக்கு வருகிறவங்க தேவனுக்கு பயந்து நடந்தீங்கன்னா, அப்போ தான் உங்கள் கையின் பிரியாசத்தை நீங்கள் சாப்பிட முடியும். சம்பாதிச்சு வச்சிருந்த சில இடங்களில் தீ பிடிச்சு போகுது, சில இடங்களிலே பறித்து கொண்டு போகிறான், திருடன் வந்து விடுகிறான், சில காரியங்களை இழப்புகளை நாம் பார்க்க முடியும். இந்த இழப்பெல்லாம் யார் கொண்டு வருகிறது? பிசாசு கொண்டு வருகிறான். யார் கொண்டு வருகிறான்? பிசாசு கொண்டு வருகிறான். ஒரு வாரம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்ல, அந்த ஒரு வாரத்துக்குள்ள பல தந்திரமான காரியங்கள் பிசாசால் செய்ய முடியும். அதில் விழுந்து போனால் எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நாம் விழுந்து விடக்கூடாது. நாம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக் கொள்ள வேண்டும். உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ தான் கீழே என்ன சொல்கிறார் 3வது வசனத்தில், உன்னுடைய மனைவி உன் வீட்டோர்களில் கன்னிதரம் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சபைக்கு வரும் பொழுது, குடும்பமாய் வரும் பொழுது நிச்சயமாகவே அதனுடைய நன்மைகளெல்லாம் நமக்கு தந்து வழி நடத்துவார் என்பது சந்தேகமில்லை. ஒரு 3 வசனங்களை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். எபிரேயர் 6:11 வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 6:11 வசனம், எபிரேயர் 6:302 பக்கம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 6:11 வசனம், நீங்கள் அசதியா இராமல். யாரா இருக்காதீங்க? பிசாஸ் என்ன கொண்டு வரா? அசதி கொண்டு வரும். இந்த வார்த்தைகளை நல்லா மனதில் பழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அசதியா இருந்தாங்க, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நீங்கள் பார்க்கோ எழுந்த உடனே மயக்கம் மயக்கமா வருது, நீங்க கொஞ்சம் ராத்திரி தூக்கத்துக்கு லேட்டா தான் படுத்த, ராத்திரி தூக்கம் இல்லை, கரண்ட் வரல, என்ன வரல, வேலை செய்கிற இடத்துல போய் சொல்ல முடியுமா ராத்திரி எல்லாம் கரண்ட் வரவில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ராத்திரி கரண்ட் இல்லை, வேலைக்கு எஜமானனே எஜமாட்டி எங்களுக்கு கரண்ட் இல்லை, அதனால தான் இன்னைக்கு வேலைக்கு வர முடியலன்னு சொல்ல முடியுமா? அப்படியா, கரண்ட் வரலையா, வீட்டிலே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம், நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்கிறவர்களை நீங்கள் பின்பற்றுங்க. அவங்களெல்லாம் பாருங்க, பின்பற்றினாங்க, அவங்க பின்பற்றினதை நீங்கள் பின்பற்றுங்க, அசதியா இருக்காதீங்க. புதிய ஏற்பாட்டை நம்மளை பார்த்து சொல்கிற, நீங்கள் யார் யாராக இருக்காங்க? சோம்பேறியாக இருக்காதீங்க, நிர்விசாரமாக இருக்காதீங்க, அசதியாக இருந்து விடாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னொருத்தர் நீங்கள் படிச்சீங்கன்னா, இதை காட்டிலும் ஒரு ஆழமான காரியத்தை நமக்கு வேதம் சொல்கிறது. 7வது வசனம் வாசிங்கள, எபிரேயர் 6:7 வசனம், எபிரேயர் 6:7 வசனம், எப்படி எனில்
எப்படி நீ தன்மேல் அடிக்கடிக்கு பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் எடுக்கிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலமானது இந்த வசனம் என்ன தெரியுங்களா நமக்கு ரொம்ப சிம்பிளா சேனல்ல தண்ணி போயிட்டே இருக்குது அந்த தண்ணி ஒரு ஓட பக்கமா வந்து ஒரு வயல் நிலத்திலே போயிட்டே இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய மரமோ செடியோ சொல்லணும்ல ஒரு செடி வச்சுட்டா தண்ணியை ஊத்து அது கனி கொடுக்கும் அது பூ கொடுக்கும் அது காய் கொடுக்கும் அது கனி கொடுக்கும்னு சொல்றோம் இல்லவா தண்ணி ஊத்தனா என்ன செய்யுது காய்ந்து போய் விடுகிறது வேதம் என்ன சொல்கிறது தன்மேல் அடிக்கடிக்கு பெய்கிற மழையை குடித்து யார் வசனத்தை படிக்கவில்லையோ வசனத்தை கேட்கவில்லையோ யார் சபைக்கு வரவில்லையோ தன்னிடத்தில் பயிரிடுகளுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்க நிலமானது தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும் தேவனால் ஆசீர்வாதம் ஏன் பெறப்பில்லை என்றால் தேவனுடைய விஷயத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எபிரேயர் 12 அதிகாரம் ஒருத்தர் ரொம்ப அழுகிறாரு மனசெல்லாம் மாறுது என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு ஆனால் என்ன நடக்கிறது என்பதை நம் வேதாகமத்திலிருந்து நாம் பார்ப்போம் உண்மையான அந்த ஒரு வார்த்தையை ஆவியானவர் நமக்கு எழுதியிருக்கிறார் இல்லை அடுத்த வாரம் இப்படி தான் சொல்ல மாட்டேன் என்ன பண்ணலாம் வருந்தியாவது அழை வருந்தியாவது கூப்பிடு நீங்களும் சரி நானும் சரி எபிரேயர் 12 அதிகாரம் 15 வசனம் 16 வசனம் 17 வசனம் இந்த வசனம் உங்கள் மனதில் மரணம் மட்டும் எப்பொழுதும் உறுதியாக இருக்கட்டும் ஒருவன் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கு யாது ஒரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாகிறதுனாலே அநேகம் தீட்டுப்படாத படிக்கு சில பேர் இழந்து போகாத படிக்கு தீட்டுப்படுத்தாத படிக்கு கலகம் உண்டாகிறதுனாலே என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் 16 வசனத்திலே ஒருவனும் வேசி கல்லனாக ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அங்க பாருங்க ரொம்ப அழகா சொல்றாரு 17 வசனம் ஏனென்றால் பிற்பாடு நீங்க பின்னாடி வாங்கிடலாம் அவரை ஏமாத்திடலாம் அப்புறமா முட்டி போட்டுடலாம் எல்லாம் செய்யலாம் நினைச்சாலும் எனக்கு இப்ப என்ன பண்ண முடியும் ரத்தம் இருக்கும்போது தானே சம்பாதிக்க முடியும் ரத்தம் இல்லாத பொழுது எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு இப்பதானே படிக்கிற காலங்கள் இப்பொழுதுதானே செயல்படுத்துகிற காலங்கள் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஏசான் ஒருத்தர் இருந்தார் வீட்டினுடைய முதல் பிள்ளை அந்த பிள்ளை என்ன செய்தாரு ஒருவேளை சொத்துக்காக எதுக்காக சாப்பாட்டுக்காக ஆசீர்வாதத்திற்காக பூமிக்குரிய நன்மைகளுக்காக எல்லாம் தேவை ஒரு பக்கம் ஆனால் ஒரு பக்கம் இங்கு ஏசாவை நம்ம நினச்சிக்குவோம் தேவனுடைய விஷயத்திலே அவர் தவறுவிட்ட காரியங்களை நாம் தவறவிடக்கூடாது ஏசாவை போல சீர்கெட்டவன் சொன்னார் அவர் என்ன பண்ணிட்டாரு தப்பு பண்ணாரா தவறு பண்ணாரானா அதுக்கப்புறம் அவர் செஞ்ச காரியம் எல்லாமே தேவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போனதுக்கப்புறம் கானான ஸ்திரியை போய் பெண்ணை போய் கல்யாணம் பண்ணார் ஈசாக்கையும் ரெபாக்களையும் விசனப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது அப்பா அம்மாவை விசனப்படுத்துகிற வாழ்க்கை அவருக்கு இருந்ததுனால தான் ரெபாக்கள் யாக்கோபை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு சில வழிகளெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஓடுறாரு கொலை செய்வதற்கு ஓடி வருகிற ஏசாவை பார்க்க முடியும் தான் தன்னுடைய தம்பியாகிய யாக்கோபு ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் அவன் என்ன செய்யணும் கொலை செய்யணும் அந்த எண்ணம் வரல தேவனுடைய விஷயத்துல யார் கொஞ்சம்தானே அப்படின்னு எப்ப தவறி விடுகிறோமோ இல்லை இன்னைக்கு எனக்கு தூக்கம் கிடையாது இன்னைக்கு எனக்கு ஆகாரம் கிடையாது இன்னைக்கு சொந்த பந்தங்கள் கிடையாது நான் தேவனுடைய விஷயத்திலே வைராக்கியமா நிப்பேன்னு சொல்லி யாக்கோபை போல நின்னீங்கன்னா நிச்சயமா நன்மைகள் உண்டு உங்களுக்கும் எனக்கும் நடக்குதோ நடக்கலையோ ஆனால் நம்முடைய வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்பது இந்த வசனத்திலிருந்து சந்தேகங்கள் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க அந்த 17 வசனத்தில் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை
சுதந்தரித்து கொள்ள விரும்பிய நல்ல பாருங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் அங்க படிங்க அந்த வேதத்தை படிங்கல ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதையும் அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதையும் அறிவீர்கள் அவன் கண்ணீர் விடுகிறான் கவலையோடு கூட இருக்கிறான் தேடுகிறான் மனம் மாறுதலை காணாம இருக்கிறான் மனம் மாறுதல் கடைசி வரைக்கும் வரவே இல்லை கடைசி வரைக்கும் இல்லை அழுது பார்க்குற அழுதாவது கிடைக்குமா இல்லை கவலைப்பட்டாவது பார்க்குற கவலையாவது இருந்து பார்க்குறார் அதுவும் அதுதானா இல்லை ஏசாவுடைய வாழ்க்கை அப்படி ஒரு கேள்விக்குறியாக அமைந்தது நீங்களும் நானும் கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் எபிரேயர் 10:25 அடிக்கடிக்கு கேட்டிருப்போம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருத்தர் ஒருத்தர் போய் என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க சொல்லிட்டா அவங்க வந்துடுவாங்க அவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அவங்க வந்தாங்கன்னா நான் வர மாட்டேன் அவங்க வந்தாங்கன்னா சபைக்கு அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் வர மாட்டோம் அவங்க எங்களுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சவங்க அவங்க துரோகமான காரியங்களை செஞ்சவங்க இல்லை நம்ம எல்லாருமே நியாயாதிபதி தேவனிடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் சபை என்பது வேற குடும்பம் என்பது வேற மறப்பும் மன்னிப்பும் அநேகரை நம் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டும் இயேசுவை பாருங்கள் அவன் ஆகாதவன் என்று என்ன செய்தான் என்றால் அவன் தள்ளப்பட்டான் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறான் அவன் கண்ணீர் விட்டு பார்க்கிறான் கவலையும் பட்டு பார்க்கிறான் அவன் ஆகாதவன் நீங்கள் சொல்லுவாங்க இப்போ நல்லா சம்பாதிக்கிற காலம் இப்போ சம்பாதிக்காமல் எப்போ சம்பாதிக்க போகிற நல்ல உடம்புல பலம் இருக்கும்போதே சம்பாதியா சினிமாக்காரங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க சில படங்கள்லாம் பார்க்கும் கழுதை படத்தை போட்டு என்னைப்பா என்னைப்பா ஆ பாருங்க ஐயா கரெக்டாக சொல்ல என்னைப்பார் என்ன வரும் யோகம் வரும் அப்படி நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இந்த பூமிக்குரிய வார்த்தைகள் வேறு தேவனுடைய வார்த்தைகள் வேறு நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிவோம் சியோனிலிருந்து தான் ஆசீர்வாதம் சியோனுக்கு வந்து கூப்பிடுங்க சியோனிலிருந்து ஜெபம் பண்ணுங்க சியோனிலிருந்து நோக்கி பாருங்க ஆலயத்துக்கு போங்க அங்கே சமாதானம் இருக்கிறது அங்கே சுகம் இருக்கிறது அங்கே நன்மைகள் இருக்கிறது அங்கே சகாயம் இருக்கிறது நீ தேவன்கிட்ட நம்பிக்கை வெயின்னு சொல்கிறாரு உன் சிறையிருப்பெல்லாம் நான் மாற்றிடுவேன் சொல்லி சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன மாறுமா உங்கள் சிறை கடன் என்ற சிறை இருக்கும் கவலை என்ற சிறை இருக்கும் வேதனை என்ற சிறை இருக்கும் கண்ணீர் என்ற சிறை இருக்கும் இந்த சிறை எல்லாம் உடைக்கப்படுவதற்கு சபை ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ வந்தனா உன் வீட்டை நான் கட்டுறேன்னு சொல்கிறேன் உன் வீட்டை யார் கட்டுறது உன் வீட்டை நான் கட்டுறேன் அதை பற்றி நீ என்ன செய்யாத கவலைப்படாத உன் வீட்டில் இருக்கிற உன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் என்ன செய்கிறேன் கட்டி நான் உருவாக்குறேன் என்று சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அங்கு நீங்கள் வந்தாதான் அந்த இடத்துக்கு நீங்கள் பயந்து வந்தாதான் அங்கிருந்து உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவேன் அங்கே தான் உனக்கு பாக்கியமும் இருக்கிறது நன்மையும் இருக்கிறது அங்கிருந்து தான் உன் மனைவி உன் பிள்ளைங்க ஒளிமரக் கன்றுகளைப் போல திராட்சை கொடியைப் போல மாத்திரமல்லாமல் கர்த்தர் சியோனிலிருந்து என்ன செய்வான் ஆசீர்வதிப்பார் சியோன் இன்றைக்கு நீங்களும் நானாக இருக்கிறோம் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் இந்த ஆலயம் இங்கே இருக்கிறது இந்த ஆலயம் எந்த இடத்துல இருக்கிறது ஒன்றாக கூடுங்க என்று சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தாலே இந்த அதிகாரம் உள்ள கூடுகை கூடுவோம் கூடும் பொழுது அந்த இடத்துலேருந்து எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் வேதாகமத்திலே பல பேர் தவற விட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் தவறவிடக்கூடாது குறித்தில் அடிக்கடிக்கு நம்ம பந்திலே வாசிக்கிறோம் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா ஒன்று குறித்தில் 10:16 வாசிக்க முடியும் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் கிறிஸ்துனுடைய பாத்திரத்தின் இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இங்கே இல்லைன்னு சொன்னால் ஆசீர்வாதம்
நிச்சயமா நீங்களும் சரி நானும் சரி எதிர்பார்க்க முடியாது. நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார், பாருங்கள் என்று சொன்னார். வந்தாதான் ஆசீர்வாதம், வரலைன்னா அவரை வந்து பார்க்கவில்லை என்றால், அவருக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் தம்மை இந்த திருவசங்களை ஆசீர்வதிப்பார்கள். எழுந்து நிற்போம், பாடலை இன்று பாடுவோம். பிரிய மாணவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல என்ற பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லாருமே சேர்ந்து தேவனுடைய பிரியத்தோடு கூட பாடி மகிமைப்படுத்துவோமாக. பிரிய மாணவனே உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மாணவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பெரிய மாணவனே உன் ஆத்மா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மாணவனே உன் ஆத்மா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவான் தாண்டிடுவாய். மண்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மண்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பெரிய மாணவனே உன் ஆத்மா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. பெரிய மாணவனே உன் ஆத்மா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகளே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பெரிய மாணவனே உன் ஆத்மா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. பெரிய மாணவனே உன் ஆத்மா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகளே.